ஃபாலோவர்ஸ் வெல்கம் டு மகிகனி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வாசனை வரும். அப்படியே நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வந்து இருக்கட்டும். லைட்டாக வாசனை வந்தாலே போதும். இப்போது தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதில் காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வடிகட்டி வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் ஆகி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வடிகட்டுற அளவுக்கு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போது இது மிக்ஸ் பண்ணதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2-3 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை விட கூடவோ குறையவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் கொஞ்சம், அப்போ தான் நமக்கு இது வந்து அடி பிடிக்காது. இப்போது 2 தக்காளி வந்து அரைச்சி பேஸ்டாக எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து, எல்லா மசாலாவும் சேர்ந்து தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போது தேவையான அளவு நமக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள் நமக்கு நல்லா வந்து இது அதோடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு மசாலாலாம் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு வெந்து. இதில் கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த
கடலை மாவை இதில் கரைச்சி தண்ணியாட நம்ம இதில் ஆட் பண்ணணும். கட்டியாக ஆட் பண்ணால் இதுவாகிடும். இப்போ நம்ம சேர்த்தவுடனே இது கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இது கூட மசாலா கூடலாம் இது மிக்ஸ் ஆகி. இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இது செய்யும்போதே இதனுடைய சுவை வந்து அட்டகாசமாக இருக்கும். இதனுடைய ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் நம்ம வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் ஆட் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதில் ஹைலைட்டு. லாஸ்டில் வந்து இதை ஆட் பண்ணி இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வந்து நமக்கு இதை ஆட் பண்ணால் கிரேவி பாருங்கள் நல்லா வந்து நமக்கு திக்காக கிடச்சிருச்சு. அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்து கொத்தமல்லி தழை தூவிட்டால் சூப்பரான அட்டகாசமான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.